எல்லாருக்கும் வணக்கம். வாழ்வோம் வாழ வைப்போம். சித்தர்கள் அதில் கூட அறக்கவில்லை. குருமா அப்பன் அவர்கள் அருள. இன்றைக்கு இந்த தூங்குறப்ப குறத்த வருதுன்னு ஒரு உபதம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, மூச்சு வர்றப்போ தடைபடும். என்ன தடைபடும்னா, இந்த கவம் இருக்கிறவங்க அப்புறம் மூச்சு உள்ள போறப்ப அந்த வாசல் திறக்கும். வெளி வர்றப்ப திறந்துருந்தா மூடி அந்த நீர் வந்து அந்த கவம் இருக்கிறதுனா கரு புது கரு புதுன்னு குறத்த பலமா விடுவாங்க. தூங்கவே முடியாத பக்கத்துல படுத்துட்டு கூட. ஆகவே அதை நீக்கிறதுக்கு பல வகையான மருத்துவ முறைகள் மூலிகைகள் தான். அதிகமா நான் மூலிகள் தான் கையாடுறேன். அதனால அந்த மூலிகை மருத்துவத்துல ஒண்ணு செய்வோம். இந்த கவத்தை முதல் எடுக்கணும். இந்த கவம் எடுக்கணும்னா மலம் கட்டினால் கவம் கட்டணும். நான் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறேன். அங்கேயும் மறைச்சு இங்கேயும் மறைச்சுதான் ஒழுத்துல வாய் விட்டுக்கணும். அது என்னன்னா மேல தள்ளும், எதை தள்ளும், காற்று மேல அந்த கவத்தை மேல தள்ளும். அதிகமா பாருங்க, எல்லாரும் ஞாபகம் பண்ணுவாங்க. சிலருக்கு கீழ் வாசல்ல காற்று இயல்பா தெரியும், அது கரடு மண்டா அப்படிங்கன்னு போன்றது. ஆகவே அந்த கபத்தை நீக்கினாத்தான் இந்த குரட்டை நீக்க முடியும். ஏன்னா தடுத்துட்டா தான் சாத்து. இப்ப காத்தாடினாங்கல்ல சின்ன பையனா இருக்கும், ஒரு முள்ளுல இந்த பனையோலை கட்டி தட்டுல வச்சு காத்து வர பசங்க வச்சு பர 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 சவுண்டு கேட்க சுத்தரப்போம். அது போலன்னு இந்த குரட்டையும். ஆகவே அடுத்து ஒரு எளிய முறை, கபம் எடுக்கிறதுக்கு தூதுவளா ரசம்னு சொல்லுவாங்க. அத முறையா தூதுவளா ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா நாலாவது கபத்தை கட்டுச்சு கட்டுச்சு நல்லா பக்குவோம். மலம் போகணும்னா நாட்டு மருந்து கடையில திரிவளான்னு ஒன்று விற்கும். அதுல நான் ஒரு முறை சொல்லிடுறேன், நீங்க கருத்து பாருங்க. அதாவது பன்னீர் ரோசா பொடி, நிலாவரை பொடி, கடுக்காய் பொடி, தாண்டிக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடி, இது நாட்டு மருந்து கடையில விற்கும். இதை வாங்கிட்டு வந்து நீங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில ஒரு அரை கரண்டிக்கு மேல போட்டு நாட்டு சட்னி கூட கொஞ்சம் போட்டு ஒரு டம்ளரா சுண்ட வைங்க. காலையில சாப்பாட்டுக்கு பின்னால, ராத்திரிக்கு சாப்பாட்டுக்கு பின்னால ஜூடா சாப்பாடு பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷங்கள் ஜூட சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நடந்துட்டு உங்க வேலைக்கு போயிடலாம். ராத்திரி நேரம் நடந்துட்டு பார்த்துக்கலாம். அப்படி செய்யறப்போ மலை நல்லா போயிடும். சுத்தமா அடிச்ச துர்வாரிகள்லாம் சுத்தமா போயிடணும். சுத்தமா போயிட்டோம் வாய்வு நிக்காது, வாய்வும் கழிஞ்சிடும். மலம் கட்டினால் கபம் கட்டும் சொல்லிட்டுங்க. அந்த கபமும் வெளியேறிடும், இல்லைன்னு இருமா வந்துடும். இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நாலா வருஷத்துல அந்த குரட்டு கட்ட மாறி இயல்பத்தை வந்துடுவீங்க. இதோட நிறைய முறை இருக்கு. அந்த தூதுவளா ரசம் சொல்லியிருக்கோம். தூதுவளா ரசம் வைக்க சந்தர்ப்பம் இல்லைன்னா பொடி வாங்கிட்டு வந்து வச்சு அந்த ரசம் புளிய கருக்கிக்கோணும். புளி சேர்த்து மேல வச்சீங்கன்னா தேவையான அளவு புளி எடுத்து தோசமா தட்டி வச்சீங்கன்னா புகை வரும். திருப்பி வச்சா புகை வரும். சுத்த பொடி மா மருந்து. வறுத்த கல்லுப்பு சங்கந்தலைன்னு இருக்காது, கிராமம் நாட்டு மருந்து கிடைக்கும். நகர்ப்புறதுக்கெல்லாம் நாட்டு மருந்து கடையில பொடி விற்கும். இல்லைன்னா வேற ஒண்ணு வேணாம், முருங்கத்தலை அவ்வளவு அந்த காம்போட, கருவேப்பில காம்போட அவ்வளவு ரெண்டையும் போட்டு கல்லுப்புல கரைச்சி கலக்கி வரச்சட்டியில வச்சு வறுத்த ஜூடா கீழே இருக்க வச்சு அதை உபயோகிக்க. அந்த இதுகளை ரசத்துக்கு போட்டு தூது விழா பொடி சாப்பிட்டு கபத்தை எடுத்து மலமும் இப்படி போயிட்டா நல்லா இருக்கும். தொடர்ந்து கடப்புடைய பயன் கிடைச்ச நீடி தாய்வோட எல்லாருக்கும் பயன்படுத்த வேண்டியதுதான் எங்க வாழணும். அதுதான் என்னுடைய